சிப்பர் என்டர்டைன்மெண்ட் எஸ் மதுசூதனன் தயாரிப்பில் லிங்கா ஆர் எஸ் கார்த்திக் இணைந்து நடிக்கும் பரோல் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து தங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு செலுத்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது. முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, ஆனாலும் கூட காடலும் கலந்த தீர்ப்பாக நான் கருதுகிறேன். என்னென்னு கேட்டால், ஏற்கனவே 30 ஆண்டு காலம் அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய சுதந்திரத்துக்கு பின்பாக சிறைச்சாலை என்பது அது ஒரு திருத்துவதற்கான கூடமாக இருக்குமே தவிர தண்டிக்கக்கூடிய கூடமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நீதி எப்பயுமே. இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டிக்கப்பட்ட பின்பு 98 அவங்க தண்டனை கொடுக்கப்படுகிறது, உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்த பின்னாலும் கூட அவர்களுடைய கருணை மனுக்கள் காலதாமதமாக கிடப்பிலே போடப்பட்டதை சதாசிவம் நீதிபதியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஒருத்தர் கொடுத்திருக்கக்கூடிய கருணை மனுவை இந்திய அரசு சட்டத்தினுடைய 161 பிரிவின் பிரகாரம் அந்த மனுக்களை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் நாள்தோறும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர்களுக்கு அதாவது தூக்கு தண்டனையை ரத்து செய்து அதை ஆள் தண்டையாக மாற்றியது. அது மட்டுமல்லாமல் அது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இவர்களை மாநில அரசு அது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் நினைத்தால் விடுவிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் மற்ற சிலரும் வேண்டும் என்றே அப்ரோப்ரியேட் அரசாங்க கவர்மெண்ட் என்று சொன்னால் அது மைய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டு இழுத்தடித்தார்கள். அதிலும் கூட கடைசியாக உச்சநீதிமன்றம் சொன்னது அரசியல் சாசனத்துடைய 161 பிரிவை பயன்படுத்தி கொண்டு மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டு என்பதை தெளிவுபடுத்தியது. அதற்கு பின்பும் கூட இந்த வழக்கு விசாரணை தள்ளிக்கொண்டே போனதற்கு காரணம் ஆளுநர்களும் மைய அரசாங்கம் மட்டும்தான் காரணம். இறுதியாக பேரறிவாளன் தொடர்ந்து தன்னுடைய வழக்கை பற்றி அவர் தொடுத்திருக்கக்கூடிய சட்ட போராட்டத்திலே வெற்றி பெற்று உச்சநீதிமன்றத்திலே அவருடைய நடவடிக்கை நடத்தை அவருக்கு அவர் பெற்றிருக்கிற கல்வி தகுதிகள் என்பதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அரசியல் சாசனத்துடைய சிறப்பு பிரிவு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. அதே நிலைமைக்கு தங்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நளினியும் முருகனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது 142 பிரிவு என்பது உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ நாங்கள் பயன்படுத்த முடியாது என்று செய்தார்கள். அதற்கு பிறகுதான் இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அதை விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் கவாய் மற்றும் நாகரத்னா ஆகிய இருவருடைய அமர்வும் பேரறிவாளனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதே சலுகை உரிமை என்பது இவர்களுக்கும் உண்டு என்று கேட்டால் இந்த 6 பேருடைய நளினி ஒரு பெண் என்பது மட்டுமல்ல அவர் 30 காலத்துக்கு மேலாக இருந்திருக்கிறார்கள். முருகன், சாந்தன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோருடைய கல்வி தகுதி சிறை குறைந்து கொண்டே அவர்கள் நன்னடத்தியாக மட்டுமல்லாமல் கல்வி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த நன்னடத்தை எல்லாம் கணக்கில் கொண்டுதான் சிறப்பு பிரிவு 142 பயன்படுத்தி இவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு, ஆனால் காலம் கடந்த தீர்ப்பாகும். இதை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இன்றைக்கு 20 மேலாக 30 மேலாக பல பேர் சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பொருந்தும். அந்த அடிப்படையிலே 161 பிரிவு என்பது மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டற்ற பிரிவு. அந்த பிரிவை பயன்படுத்தி இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் குஜராத்திலே பில்கிஸ் பானு போன்றிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான வன்புரட்சி வழக்கிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் கூட விடுதலை செய்யப்படுகிற போது இவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அல்லது பொதுமக்கள் காரணங்களுக்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக உள்ளே இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த தீர்ப்பு பொருந்தும். அந்த வகையிலே பேரறிவாளருடைய தீர்ப்பும் இந்த 6 பேருடைய விடுதலையும் ஒரு முன்மாதிரியை எடுத்து காட்டியிருக்கிறது. அந்த வகையிலேதான் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் கருதுகின்றேன். இதை பயன்படுத்தி தமிழகத்தினுடைய சிறைச்சாலைகளிலே 25 30 இருக்கக்கூடிய சிறுபான்மை பகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் அரசியல் கைதிகள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். தங்கள் வாழ்வில் பெரும்பாலான நாட்களில் சிறையில் கழித்த இவர்களுக்கு நீதி மட்டுமே நிவாரணமாக அமையுமா, அல்லது அரசு அவர்களின் மறுவாழ்வுக்கு ஏதேனும் செய்யணுமா, சட்டப்படி அதற்கு வாய்ப்பு இருக்கா,
ஏற்கனவே வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட நியதியே சிறையிலிருந்து மீண்டு வருவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது என்பதற்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடிய கைதிகளுக்கு கூட அவர்கள் தண்டனைக்கு பின்னால் மறுவாழ்வு அளிப்பதற்கான முறையிலே ஒரு அமைப்பே இருக்கிறது. அதே போல் இவர்களை பொறுத்தவரையிலும் கட்டாயமாக அவர் சமூகத்திலே இருந்து சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் மீண்டும் அவர் பணியாற்றுவதற்குரிய முறையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்வது எந்த தவறும் கிடையாது. அதற்கான விதிமுறையே உண்டு, செய்ய வேண்டும். என்று கேட்டால் 30 ஆண்டு காலம் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மனோநிலை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. மீண்டும் அவர்கள் சமூகத்தினுடைய சமூகத்தின் மத்தியில வந்து வாழ்கின்ற போது அவர்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக ஒரு சிறை வாழ்க்கையை விட மோசமான நிலைக்குத்தான் தள்ளப்படும். ஆகவே அரசு அதற்குரிய முயற்சிகள் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஏற்கனவே பேரறிவாளனுக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி பேசுகிற போது அவருக்கென ஒரு குடும்பமும் அதே போல் உரிய முறையில வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்திருக்கிறார். அதே போலவே இந்த 6 பேருக்கும் அந்த உரிமை உண்டு நான் கூறுகின்றேன். இவர்கள் விடுதலை மூலம் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து விட்டுதான் கருத்து சொல்லப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? வழக்கு என்பது முடிஞ்சு போச்சு, அதாவது குற்றவியல் விசாரணை கொலை வழக்கு என்பது எப்பொழுது வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டதோ அதோடு முடிந்து விட்டது. இது அடுத்த கட்டமாக தண்டனைக்குள்ளானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தான் இப்ப பேசணும். கொலை வழக்கு என்பது உச்ச நீதிமன்றம் எப்பொழுது தீர்ப்பளித்ததோ தண்டனை உறுதி செய்ததோ அதோடு முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் தண்டனை பற்றி சிறைவாசி எப்படி அந்த தண்டனையை கழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இது போறாமே. ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்படாத பல விவரங்கள் இன்னமும் இருக்கின்றன. அரசு அமைத்திருக்கக்கூடிய ஆக்ஷன் கமிட்டி ரிப்போர்ட், அந்த சதி வழக்கை பற்றி விசாரிப்பது, அதெல்லாம் இன்னைக்கும் அப்படியே தான் எழுதி கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளுக்கும் வழக்கு விசாரணை சம்மந்தம் இல்லை. அந்த அந்த வழக்கு எப்பொழுதோ முடிந்து விட்டது. உச்ச நீதிமன்றம் எப்பொழுது உறுதி செய்ததோ 19 பேரை விடுவித்து விட்டு நலனைக்கு மட்டும் ஆயுள் சிறைவாசம் கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய சாந்தன், முருகன், பேரறிவாளன், ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் இவர்களுடைய தண்டனையை உறுதி செய்ததோ அத்தோடு அந்த வழக்கு அந்த வழக்குடைய தன்மை முடிந்து விட்டது. இரண்டாவது கட்டமாக தண்டிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையைத்தான் நாம் பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே தான் இது எப்பொழுதோ செய்திருக்க வேண்டிய ஒன்று காலம் கடந்து செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் கூறுகிறேன். ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, ராஜீவ் கொலையாளிகளை விடுவிப்பது என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, முற்றிலும் தவறு, அதனை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது, இந்தியாவின் ஆன்மாவிற்கு ஏற்ப உச்ச நீதிமன்றம் செயல்படாதது துரதிருஷ்டவசமானது என சொல்றாரு. அது தவறான கருத்து. என்று கேட்டால் ஏற்கனவே சோனியா காந்தி அவர்கள் ஏற்கனவே நல்லையை பொறுத்தவரை அவர் தண்டனையை மாற்றுவதற்கு ஒத்துழைக்கிறார். அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி உட்பட இந்த இவரை விடுவிப்பதிலே எங்கள் குடும்பத்திற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வழி என்பது அது யாராலும் ஈடுபடுத்த முடியாது, ஆனால் அதற்காக இவர்களை சிறைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். சோனியா காந்தியே, ராகுலும், அவரோடு சில பிரியங்காவுமே இவர் விடுதலையை பற்றி ஆட்சேபிக்காத போது காங்கிரஸ் கட்சி அப்படி பேசுவது என்பது அது சரியான ஒன்று அல்ல, அது தவறு. ஆளுநர் ரவி இந்த விஷயத்துல முடிவெடுக்க காலதாமதம் செஞ்சாரு, உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கு, பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதே இவங்களை வந்து விடுதலை செஞ்சிருக்கணும், அதனால மாநில அதிகாரம் மாநில உரிமைக்கு எதிராக நடந்து கொண்ட ஆளுநர் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை ஆளுநர் ரவி ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும் என்று சொல்வேன். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பே ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரியான ஒரு பதிலடி. அவர் இன்றைக்கு ஆளுநராக இல்லை, அரசியல் சாசனத்தினுடைய எண்ணத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மாறாக அவர் ஒன்றிய அரசினுடைய ஆளாகி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவரை பொறுத்து நாம் அவரை போய் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அவர் ஏற்புடையவர் அல்ல, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்திருக்கிறார் என்ற முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்காரு தவிர அவர் நிச்சயமாக அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு நபராக இல்லை என்பதைத்தான் நான் சொல்வேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.